Hello India Glitz viewers, now unga Vidya. First, thank you so much. 1.5 million subscribers. Ipada 1 million reach panni celebrate panna maadhiri irukku. 5 months kulla 5 lakh new subscribers abdingiradhu nejjumave periya vishayam. Thank you so much ungalku. Enna visit abdinu kettingana Tamil cinema la vidhyasamana unique ana sila kadhigal koduthu thanakkana oru edatha pidichirukkira sila legendary directors ennikavadhu oru padatha remake pandranga abdinu kelvi padumbodhu namakku bayangara shocking ah da irukum. Shankar sir 3 idiots remake pandraru abdingumbodhu endha alavukku namakku oru shocking ah irundhuchu adhe alavukana shock Arjun Reddy padatha Bala sir remake pandraru abdinu kelvi padumbodhu irundhuchu. எப்படி பாலா சார் இன்னொருத்தரோட கதைய ரீமேக் பண்ண ஒத்துக்கிட்டாரு அப்படினு யோசிக்கும்போது தான் புரிஞ்சது பாலா சார் அர்ஜுன் ரெட்டி படத்தை ரீமேக் பண்ணல பாலா சாரோட ஃபர்ஸ்ட் படமான சேதுவோட லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் அர்ஜுன் ரெட்டினு ஏன்னா அந்த அளவுக்கு சேதுவுக்கும் அர்ஜுன் ரெட்டிக்கும் அவ்ளோ சிமிலாரிட்டிஸ் இருக்கு மேபி அதனால தானோ என்னமோ பாலா சார் வர்மா படத்தை டைரக்ட் பண்ண ஓகே சொல்லிருக்கலாம் ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா என்ன சூரிய வழுக்கி செத்தில் விழுந்தது மாமே நம்ம சேது அர்ஜுன் ரெட்டி ரெண்டு பேர்த்தோட கேரக்டர்ஸ் கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்களா பயங்கர ரஃப் அண்ட் டஃப் ஆன ஒரு கேரக்டர்ஸ் எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுவாங்க எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை பண்ணுவாங்க ஆனா கொஞ்சம் உள்ள போய் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒருத்தங்க லவ்னு வந்துட்டா ரொம்ப எமோஷனல் ஆகுற ஒரு டைப் ஆனா என்ன ரெண்டு பேரும் பயங்கரமா தண்ணி அடிப்பாங்க பயங்கரமா தம் அடிப்பாங்க நல்லவேளை 99ல வந்து சேது படம் ரிலீஸ் ஆச்சு சப்போஸ் இப்போ மட்டும் ரிலீஸ் ஆச்சுன்னு வெச்சுக்கோங்களேன் படம் ஃபுல்லா டிஸ்க்ளைமர் போட்டுட்டே போக வேண்டியதா இருக்கும் ஐ திங்க் நம்ம பாலா சாருக்கு வர்மா படத்துல அது தேவைப்படும் நினைக்கிறேன் காதல்னால பயங்கர வெக்ஸ் ஆகி தனியா சுத்தினா அர்ஜுன் ரெட்டி அதே பாண்டி மடத்துல பைத்தியமாய் சுத்தினா அது சேது அடுத்து இந்த ரெண்டு படத்தோட ஹீரோயின்ஸ் கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்களேன் இந்த பக்கம் நம்ம பிரீத்தியும் சரி அந்த பக்கம் அபிதா குஜிலாம்பாலும் சரி ரெண்டு பேருக்குமே இதுதான் ஃபர்ஸ்ட் படம் அண்ட் ரெண்டு பேருமே ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்டா நடிச்சிருப்பாங்க இவங்களை பார்த்தா ஹீரோயின் அப்படிங்கிற ஒரு ஃபீலே வராது ரொம்ப மேக்கப் இல்லாம கேர்ள் நெக்ஸ்ட் டோர் கேரக்டர்ல ரொம்ப சிம்பிளா க்ளோஸ்ட் அண்ட் கம்போஸ்டா இருப்பாங்க ஹீரோஸ் வெரைட்டி வெரைட்டி லவ் பண்ணுவாங்க ஆனா இவங்க மட்டும் காதல மனசுக்குள்ளேயே வச்சுட்டு பாதி படம் வரைக்கும் சொல்லவே மாட்டாங்க அண்ட் இவங்க ரெண்டு பேர்த்தோட இன்ட்ரோ சீக்வன்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ஒரு கர்நாடக சங்கீதம் வரும் ஷாலினி பாண்டே வரும்போது நம்ம அர்ஜுன் ரெட்டியோட காதல மட்டும் அந்த சாங் ஒலிக்கும் அதே இந்த பக்கம் அபிதா குஜிலாம்பால் அவங்களே ஒரு சாங்க பாடிடுவாங்க பாப்பா பேர் என்ன அபிதா குஜிலாம்பால் பிரீத்தி நெக்ஸ்ட் சேது அர்ஜுன் ரெட்டியோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலின்னு வரும்போது சேதுவுக்கும் சரி அர்ஜுன் ரெட்டிக்கும் சரி அவங்க ஒரு பெரிய பில்லர் ஆஃப் சப்போர்ட்டாகவே இருப்பாங்க முக்கியமாக அந்த அண்ணா கேரக்டர் சேதுவில் வந்து நம்ம சிவகுமார் சார் அண்ணாவாக ப்ளே பண்ணியிருப்பாரு அர்ஜுன் ரெட்டிலையும் அந்த மாதிரி ஒரு அண்ணா கேரக்டர் இருக்காங்க எந்த ஒரு சூழ்நிலையிலையும் வந்து இவங்களோட தம்பிகளை விட்டே கொடுக்க மாட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அதே மாதிரி தான் சேதுவும் சரி அர்ஜுன் ரெட்டியும் சரி ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க இங்கே நம்ம சேதுவுக்கு ஸ்ரீமன் இருப்பார் இந்த பக்கம் அர்ஜுன் ரெட்டிக்கு சிவா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருப்பாங்க அவங்களுக்காக இவங்க சண்டை போடுறது இவங்களுக்காக அவங்க சண்டை போடுறது அண்ட் ஹீரோஸ் வந்து ஒரு டஃப் டைம் ஃபேஸ் பண்ணும்போது இவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து ஒரு பெரிய பில்லர் ஆஃப் சப்போர்ட்டாகவே இருப்பாங்க இன்னைக்கு ஒன்றை கரங்க அடிச்சுட்டு நாளைக்கு வேற எவனே கட்டிட்டு போறா பார் அப்போ போய் இது மட்டும் இல்லை இந்த மாதிரி சேதுலையும் அர்ஜுன் ரெட்டிலையும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கு யோசிச்சு பாருங்க ரெண்டு படங்களோட இன்ட்ரோவும் வந்து பார்த்தீங்கன்னா அனல் பறக்கிற ஃபைட்ஸோட அப்படியே பேங்க ஆரம்பிக்கும் அண்ட் ரெண்டு ஹீரோஸுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமான பைக் லவர்ஸாக இருப்பாங்க நம்ம சேதுவுக்கு ஒரு ஒயிட் கலர் கிளாஸான யமகா இந்த பக்கம் அர்ஜுன் ரெட்டிக்கு ராயல் என்ஃபீல்ட் அண்ட் ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் இயர் போன்ற பார்த்த உடனே லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் பயங்கரமாக லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இவங்க ரெண்டு பேருக்குமே முக்கியமாக ஒரு பிரச்சனையாக வர்றது என்ன காதலுக்கு எப்பவுமே இருக்கிற பிரச்சனை இந்த கேஸ்ட் பிரச்சனை ஆனால் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் பல படங்கள் இந்த கேஸ்ட் பிரச்சனையை டீல் பண்ணியிருக்காங்க நம்ம அர்ஜுன் ரெட்டி சேது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பா தான் இந்த கேஸ்டில் தான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பேன் வேறு ஜாதியில் நான் கல்யாணமே பண்ணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கர ஜாதி வெறி பிடிச்சிருப்பாங்க அதுவே அவங்களோட லவ்க்கு ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக வந்துடும் பேக்கியதுதான் சரின்னு தோன்றதுப்பா ஷட் அப் யூ ஷேம்லெஸ் கேர்ள் இப்படி நம்ம சேதுவுக்கும் அர்ஜுன் ரெட்டிக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருந்தாலும் சில டிஃப்ரென்ஸும் இருக்கு இந்த பக்கம் அர்ஜுன் ரெட்டி ஒரு டாக்டர் நம்ம சேது ஒரு பேஷண்ட்டு சேது ஹீரோயினை தொடவே மாட்டாரு அர்ஜுன் ரெட்டி ஹீரோயினை விடவே மாட்டாரு இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா 99ல் நம்ம சியானும் பாலாசாரும் சேர்ந்து கொடுத்த சேதுவை இப்போ இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப் மற்ற சில மசாலாக்களான விஷயங்கள்லாம் சேர்த்து ஜூனியர் சியானும் நம்ம பாலாசாரும் சேர்ந்து கொடுக்க போகிறது தான் வர்மா பொதுவாக ஒரு ரீமேக் படம் அப்படின்னாவே அந்த படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் நமக்கு பெருசாக இருக்காது ஆனால் இந்த வர்மா பொறுத்த வரைக்கும் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இந்த படத்து மேலே ஒரு கியூரியாசிட்டி உருவாக்கியிருக்கு முதல் முக்கியமான விஷயம் நம்ம டைரக்டர் பாலா சார்
பாலா சார் ஒரு படத்தை ரீமேக் பண்ண போறாரா? அப்ப இவரோட மேக்கிங்ல இந்த அர்ஜுன் ரெட்டியோட ரீமேக் வர்மா எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற கியூரியாசிட்டி ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் நம்ம ஜூனியர் ஜியான். ஜியானை ஆன் ஸ்க்ரீனில் பல கெட்டப்ஸில் பல விதமான ஆக்டிங்கில் நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம ஜூனியர் ஜியான் துருவ் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாரு, எப்படி லவ் பண்ண போகிறாரு, எப்படி கோவப்பட போகிறாரு, இந்த ரெண்டு விஷயங்களுமே வர்மா மேலே ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டை உருவாக்கியிருக்கு. ஆமாம், வர்மாவில் துருவுக்கு யார் ஜோடின்னு சொல்லவே இல்லைல்ல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாச்சியார் படத்தோட இவனாக தான் இந்த படத்தோட ஹீரோயினாக இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அவங்களோட எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கு. மேபி எக்ஸாம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க டீமில் ஜாயின் பண்ணும்போது அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்களோ என்னமோ. பட் இந்த ஒரு கம்பாரிசன், சேது அர்ஜுன் ரெட்டி இதில் இருக்கிற சிமிலாரிட்டிஸ், இந்த வீடியோ பற்றின உங்களோட ஃபீட்பேக்ஸை கீழே கமெண்ட்டில் வித்யாவோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கோலிவுட் பற்றின எல்லா அப்டேட்ஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணுன்னா இந்தியா கிளஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.